கிறிஸ்துகுலன்மானவர்களே, மறுபடியும் ஆசீர்வாத முத்துக்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23:29-30 வாசிக்கிறேன். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மதுபானம் இன்றைக்கு தேசத்து மக்களை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்குகிற ஒரு காரியம். ஆனால் அரசாங்கமே அதை நடத்துகிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்படிப்பட்ட இந்த மதுபானத்தினால் என்னெல்லாம் கேடு விளையும் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் எல்லாரும் கருத்தோடு ஜெபிக்க வேண்டும். அரசாங்கம் சம்பாத்தியத்திற்கு வருமானத்திற்கு வேறு நல்ல வழிகளை கடைபிடிக்கும்படியாக நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதனால் எத்தனையோ குடும்பங்களிலே கண்ணீர், வேதனை, சாபங்கள். ஆகவே இந்த காரியத்திற்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஒரு வேடிக்கையான வினோதமான ஒரு சம்பவம் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் யானை ஒன்றை ஒரு யானை பாகன் வழி நடத்தி வரும்பொழுது திடீரென அந்த யானை பாகனை தூக்கி எடுத்து தரையில் அடித்து சாக்கடைக்குள்ளே தூக்கி வீசி விட்டது. எல்லாரும் பயந்து அடித்து யானைக்கு மதம் பிடித்து விட்டதா, ஏன் இப்படி செய்து விட்டது என்று சொல்லி அதனுடைய காரியத்தை எல்லாம் ஆராய்ந்த பொழுது அந்த யானை பாகனோடு வந்த ஒருவர் சொன்னார், இல்லை, யானைக்கு மதமெல்லாம் பிடிக்கவில்லை, இது குட்டி யானையாக இருந்த பொழுதே மதுவாடை இதற்கு பிடிக்காது, அந்த மதுவாடை பிடிக்காததுனால எப்போதும் பாகன் மது அருந்தாதவன், இன்றைக்கு திடீரென மது அறிந்துவிட்டு அந்த யானை இடத்துல வந்ததுனால அந்த வாடை பொறுக்க முடியாமல் அது கோபத்தில் இப்படி செய்து விட்டது என்று சொன்னார். அந்த யானைக்கு பெயர் என்ன என்று கேட்டபோது சாந்தகுமாரி என்று சொன்னார். பிரியமானவர்களே, சாந்தகுமாரியை அவ்வளோ கோபமாக்கியது அந்த மது தான். அதனால் அந்த யானை பாகனுடைய வாழ்க்கை ஐயோ என்று ஆகிவிட்டது. இதுபோல் மதுவினால் எவ்வளவோ வேதனைகள், இழப்புகள், மரணங்கள், இந்த அவல நிலை மாறும்படி நாம் செபிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் மதுவுக்கு அடிமையாக இருப்பீர்கள் என்றால் ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும் என்று கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். இல்லை என்றால் சாந்தகுமாரிக்கு கூட கோபம் வந்து அது இவ்வளவு பால் படித்து விட்டது போல மதுவினாலே தேவையில்லாத சீர்கேடுகள் வந்துவிடலாம். ஆகவே அதற்காக நாம் கருத்தோடு கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, மதுபானத்தை நாடுகிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கிறதப்பா, ஆனால் இன்றைக்கு அரசாங்கமே இதை விற்கிற நிலைமை இருக்கிறதப்பா, குடிக்க அடிமையாகி அதை விட முடியாமல் தவிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். அரசாங்கமும் நல்ல காரியங்களின் மூலமாய் வருமானங்களை சேகரித்து மக்களுக்கு நன்மை செய்யத்தக்கதாய் கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த குடியினாலே மதுபானத்தினாலே எத்தனையோ ஏழை குடும்பங்களிலே நிம்மதியே இல்லாத சூழ்நிலையப்பா, இதெல்லாம் மாற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் இரக்கம் செய்யும். ஆண்டவரே, இந்த மதுபானத்தினால் வருகிற எல்லா சீர்கேடுக்கும் விலக்கி காத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்கு ஆய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.